விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டில் இலைகளின் மூலம் வழிபாடு செய்வது விசேஷமானதாக கருதப்படுகிறது. மாசி, பருகதி எனும் கிளா இலை, வில்வம், அருக்கு, ஊமத்தை, இலந்தை, நாயுருவி, துளசி, மாவிலை, தங்க அரளி, விஷ்ணுகிராந்தி, மாதுளை, மருவு, நொச்சி, ஜாதிக்காய் இலை, நாரிசங்கை, வன்னி, அரசு, நுணா, எருக்கு, தேவதாரு ஆகிய 21 இலைகள் கணபதி வழிபாட்டுக்கு மிகவும் உகந்தவை என்றாலும் நம் வீட்டிற்கு அருகே கிடைக்கும் இலைகளை கொண்டே நாம் அர்ச்சித்தாலே போதுமானது. விநாயகரை வழிபட்டே அனைத்து காரியங்களையும் செய்ய வேண்டும். விநாயகரின் அருளை பெற 21 வகையான இலைகள் கொண்டு அர்ச்சித்து வேண்டினால் கோடி நன்மைகள் கிடைக்கும். அந்த வகையில் விநாயகரை எந்த இலை கொண்டு வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை விநாயகர் புராணம் தெளிவாக கூறுகின்றது. ஒவ்வொரு இலைக்கும் ஒரு குறிப்பிட்ட பலன் உண்டு என்பதால் கிடைக்கும் இலைகளை கொண்டு 21 முறை கணபதியின் திருநாமங்களை சொல்லி சமர்ப்பிக்க வேண்டும். 21 மலர்கள், 21 இலைகள் கொண்டு அர்ச்சித்து வழிபடுவதை தொடர்ந்து 21 முறை சமர்ப்பணமும் செய்து வழிபட வேண்டியது அவசியம். அருகம்புல் வழிபாடு என்பது அல்லல்கள் தீர்க்கும் வழிபாடு. தூர்வா என்றால் அருகம்புல், யுக்மம் என்றால் இரட்டை என்று பொருள். பொதுவாக அர்ச்சனையின் போது நாம் அருகம்புல்லை சாத்துவது வழக்கம். விநாயகர் சதுர்த்தி அன்று அருகம்புல் கொண்டு அர்ச்சிப்பதன் மூலம் அற்புத பலன்களை பெறலாம். 2 2 அருகம்புற்களை எடுத்து கணநாதனின் நாமத்தை சொல்லி சாத்த வேண்டும். இதனால் நினைத்தது நிறைவேறும். அருகம்புல் எவ்வளவு காலம் மழை இல்லாவிட்டாலும் காய்ந்து போய் காணப்படுமே தவிர அழிந்து போகாது. சிறிது மழை பெய்தால் கூட உடனே துளிர்விடும். அதுபோல் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் சோர்ந்து போகாமல் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்று நம் முன்னோர்கள் அருகம்புல்லை உதாரணமாக சொல்லி வாழ்த்துவதை பார்க்கும்போதே அதன் மகத்துவம் நமக்கு தெரிய வரும். அருகம்புல்லுக்கு ஈடானது எதுவும் இல்லை. தன்னுடைய செல்வங்களுக்கு மேலானது அருகம்புல் என்று அந்த குபேரரே கூறியுள்ளார். பார்க்கடலில் இருந்து எடுக்கப்பட்ட அமிர்தம் அருகம்புல்லின் மீது விழுந்ததால் அதற்கு அழிவென்பதே கிடையாது. பூஜைக்கு உரிய இந்த புல்லிற்கு ஆகர்ஷண சக்தியை உறிஞ்சும் தன்மை உள்ளது என்பது உண்மை. நல்ல சக்தியை தேக்கி வைத்து தீய சக்தியை விலக்கி வைக்கும் தன்மை கொண்டது அருகம்புல். யாஷினி தேவி என்ற தேவ மங்கை விநாயகரை திருமணம் செய்ய நினைத்து தவம் இருந்தாள். ஆனால் அதற்கு சம்மதிக்காத விநாயகர் அருகம்புல்லாக மாறி தனக்கு விருப்பமான பொருளாக தன்னுடனேயே இரு என்று வரமளித்தார் என்கிறது புராணக்கதை. பார்வதியும் சிவனும் தாயம் விளையாடிய போது நடுவராக இருந்த நந்தி சிவனுக்கு ஆதரவாக கூறியதால் கோபம் கொண்ட பார்வதி தேவி நந்திக்கு சாபம் கொடுத்தார். பின்னர் அவரே சாப விமோச்சனமும் கொடுத்தார். கணேச சதுர்த்தியின் போது விநாயகருக்கு விருப்பமான பொருளை சமர்ப்பித்தால் சாப விமோச்சனம் கிடைக்கும் என்று கூறவே அருகம்புல்லை படைத்து சாப விமோச்சனம் பெற்றாராம். கணபதிக்கு ஆள் உயர மாலை வேண்டாம், ஒரு கைப்பிடி அருகம்புல் போதும். அருகம்புல்லை பிள்ளையார் புல் என்றும் அழைப்பார்கள். வீடுகளில் அருகை சாணம் அல்லது மஞ்சளில் நட்டு வைத்து வணங்குவார்கள். கணபதியின் பூஜைக்கு உரியதானது அருகம்புல். தூர்வை, மேகாரி, பதம், மூதண்டம் என பல பெயர்களால் சிறப்பிக்கப்படும் அருகம்புல் கணநாதருக்கு மட்டுமல்ல மூலிகையாக எடுத்துக்கொண்டால் நமக்கும் நன்மை தரும். இதற்கு ஒரு புராண கதையே உள்ளது. ஜவலாசுரன் என்ற அனலன் வேண்டாத சேர்க்கையினால் தீயவனாகி சாபம் பெற்றான். இதனால் மூர்க்கனாக மாறி தேவர்களை இம்சித்து வந்தான். வரங்கள் பல பெற்றதாலும் பிறப்பிலேயே அவனது உடல் பெரும் அனலை கக்கியதால் அவனுக்கு அருகில் கூட யாரும் செல்ல முடியவில்லை. செல்பவர்களை எல்லாம் சாம்பலாக்கினான். என்ன செய்வது என்று புரியாத தேவர்கள் பிள்ளையாரை வேண்டி அவரது உதவியை நாடினர். கணநாதரும் அவனை ஒழித்து தேவர்களை காக்க அவனிருக்கும் இடம் சென்றார். அங்கு கணபதியின் கணங்கள் எல்லாம் வெம்மை தாங்காமல் ஓலமிட்டன. இதனால் கணபதியின் கோபம் எல்லை கடந்தது. எனவே ஜவ்லாசுரனை பெரும் அனல் வடிவம் கொண்டு கணபதி தாக்கினார். அந்த அசுரன் ஓய்ந்து போன தருணத்தில் அவனை பிடித்து விழுங்கிவிட்டார் கணபதி. உஷ்ணம் தாங்காத கணநாதர் சக்தியை எண்ணி வணங்கினார்.
தேவர்கள் யாவரும் கணநாதரை குளிர்விக்கும் வகையில் என்னென்னவோ செய்து பார்த்தார்கள். எதிலுமே தீ அணியவில்லை. சப்த ரிஷிகள் ஏழு பேரும் சேர்ந்து ஒரு ஜார் அளவுள்ள 21 அருகம் பொருட்களை கொண்டு வந்து கணபதியின் தலையில் வைத்தனர். இதனால் கணபதியின் உடல் குளிர்ந்து வயிற்றில் இருந்த அனல் தணிந்தது. அருகம்புல்லினால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த பிள்ளையார் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். அது முதல் தனக்கு பிடித்த அருகம்புல்லை கொண்டு யார் பூஜை செய்தாலும் அவர்களுக்கு வேண்டிய வரம் தருவேன் என்று கூறினாராம். ஜோதிட சாஸ்திரப்படி விநாயகர் கேதுவின் அம்சம். கேதுவால் ஏற்படும் களத்திர தோஷம், மாங்கல்ய தோஷம், புத்திர தோஷம் ஆகியவற்றை நிவர்த்தி செய்யக்கூடியவர். சந்திரனால் ஏற்படக்கூடிய தடைகள் தோஷங்களை போக்கக்கூடியவர். சந்திர திசை கேது திசை நடப்பவர்கள் மாதந்தோறும் வரும் சங்கடகர சதுர்த்தியிலும் விநாயகர் சதுர்த்தியிலும் பிள்ளையாரை அருகம்புல் சாற்றி வழிபட்டால் அனைத்து விதமான தோஷங்களும் விலகும். புல் வகை தாவரங்களுக்கு அதிபதி கேது பகவான் என ஜோதிடம் சாஸ்திரம் சொல்கின்றது. ஒருவர் ஜாதகத்தில் லக்னத்தில் கேது இருந்துவிட்டாலோ அல்லது சந்திரன் கேதுவுடன் சேர்ந்து நின்றுவிட்டாலும் மற்றும் கேதுவின் அஸ்வினி மகம் மற்றும் மூலம் நட்சத்திரம் பாதங்களில் பிறந்துவிட்டாலும் அவர்களுக்கு ஞாபக மறதியோடு குழப்பமும் ஒருவித பய உணர்வும் எப்பொழுதும் இருக்கும். அத்தகைய அமைப்பினர் விநாயகரை அருகம்புல் கொண்டு கேதுவின் அஸ்வினி மகம் மற்றும் மூலம் ஆகிய நாட்களில் வணங்கி வர குழப்பங்களும் பய உணர்வுகளும் நீங்கும். ஞாபக மறதியை போக்கினால் மனிதரின் அன்றாட வாழ்வில் மன உளைச்சல், மன இறுக்கம் நீங்கும். ஞாபக சக்தியை தூண்ட அருகு சிறந்த மருந்தாகும். அருகம்புல்லை நிழலில் உலர்த்தி பொடி செய்து தினமும் கஷாயம் செய்து குடித்து வந்தால் நினைவாற்றல் அதிகரிக்கும். தான் என்ற அகங்காரம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவே எளிமையான அருகம்புல்லை விரும்பி ஏற்கிறார் விநாயகர். மனம், வாக்கு, உடல் மூன்றையும் கூர்மைப்படுத்தி இறையருளை பெற வேண்டும் என்பதை காட்டவே அருகம்புல் ஒரே காம்பில் மூன்று முனைகளை கொண்டதாக இருக்கின்றது. அதே போல அர்க்க புஷ்பம் என சமஸ்கிருதத்தில் அழைக்கப்படும் எருக்கம்பூ விநாயகரை அர்ச்சிக்க உகந்த மலர். சூரியனுக்கு அர்க்கன் என்ற பெயருண்டு. சூரியனுக்கு உகந்த எருக்கம்பூவை விநாயகருக்கு அணிவித்து வணங்கும் பொழுது விக்னங்கள் நீங்குவதுடன் சூரியனின் அருளால் ஆத்ம பலமும் ஆரோக்கியமும் உண்டாகும். அதோடு விநாயகரின் அருளாசியம் கிடைக்கும். வாழ்வில் தொடர்ந்த பிரச்சனைகள், தொல்லைகள், கடன் ஆகியவற்றால் துன்பப்படுபவர்கள் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாத்தி வழிபட அவை படிப்படியாக குறையும். பொதுவாகவே அருகம்புல் மிகவும் குளிமையானது என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட குளிமையான அருகம்புல்லை விநாயக பெருமானுக்கு சாத்தி வணங்குவதன் மூலம் மன அமைதி கிடைக்கும். எதனால் அருகம்புல் விநாயகருக்கு படைக்கப்படுகிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுசாக பார்த்தோம். நீங்களும் கண்டிப்பாக விநாயக பெருமானுக்கு அருகம்புல் வச்சு படைச்சி விநாயக பெருமானுடைய அருளாசியை பெறுங்க. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள்.